அந்த வீடியோக்கு அப்புறம் எல்லாருடைய மனநிலைமையும் மாறி போச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா உண்மையா பாருங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும்போது நம்மால எப்படி அதை ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? அப்படியே கண்ணை மூடுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ டாடி. இப்பெரியவரப்பா, நீ மகத்துவமான காரியத்தை செய்கிறவர் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆறுதலின் வார்த்தை அப்பா இங்க கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது எங்களை நாங்கள் நிதானிக்கிறவர்களாய் நாங்கள் மாறும்படியா இவங்க பாதத்துக்கு நேராய் வருகிறோராச்சு. எங்களை நாங்கள் நிதானிக்கிறவர்களாய், இது ஒரு பெரிய இழப்பாக பார்க்கிற நாங்க, எங்களை முழுமையாய் நிதானிக்கிறவர்களாய் முதலாவது நாங்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களோடு கூட பேசுங்க டாடி, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம இதை நிறைவு செய்யலாம். நீ ஒரு வசனத்தை நம்ம ஒரு வாசிக்க போகிறோம், வாசிங்க பிரதர். தீமோத்தேயு புஸ்தகத்துல 2 தீமோத்தேயு 4:6 வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வாக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. தாயார் வந்து தேகத்தை விட்டு பிரிகிற காலம் வந்து விட்டது. சரியான நேரம், சரியான காலத்துல தேவன் அவங்களை கொண்டு போயிருக்கிறார். இப்ப அவங்க நம்ம கிட்ட எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு புகைப்படத்துல நம்ம அவங்கள பார்க்கறோம், அவ்வளவுதான். நான் நம்புறேன், அந்த போட்டோவை மட்டும் பார்க்காம அதுக்கு பூவை மட்டும் நீங்க போடாம அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே நீங்க யோசிச்சு பார்க்கணும். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. திரும்பவும் அவர்களை நாம் பார்க்க போகிறோம். நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். திரும்பவும் பார்க்க போகிறோம். பைபிள் அழகா சொல்லுது, ஞானஸ்தானம் எடுத்தவங்க அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணவங்க அவர் வரும்போது முதலாவதாக அவங்க எழுந்திருக்க தேவன் அவர்களை செய்வார். அப்ப இன்னைக்கு நம்மளை நாம நிதானிக்கிறோம். ஒரு ஆறுதல் கூட்டத்துக்கு வரும்போது அவங்கள பார்க்கிறோம், பரத்துடைய அப்பாவையும் சரி அவங்க கூட பிறந்த எல்லாரையும் நம்ம பார்க்கிறோம். பசங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நிம்மதி கொடுக்கிறவங்களாகவும், அவங்க பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்காந்தா ஒரு சந்தோஷம் வர்றவங்களாகவும் நம்ம இருக்கிறோம். அப்படிதான் அன்பு தாயார் அவங்க வாழ்க்கை என்ன பண்ணியிருக்காங்க, கடந்து வந்திருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம நிதானிக்க போறோம். எப்படி நிதானிக்க போறோம்? அந்த நிதானத்தின் அடையாளம் எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்குன்னு பார்க்க போறோம். நாம இங்க இருக்கிற பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற, நம்ம ஊர்ல இருக்கிற, நமக்கு தெரிஞ்சவங்களோடு நம்ம எப்படி பழகணும், நம்ம எப்படி பேசணும். நம்முடைய வாழ்க்கைய மூணு விதமா பிரிக்க போறோம். முதல் ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க, அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில, உங்க பார்வையில காலையில முளைக்கிற அந்த புல்லு எப்படி பாக்குறீங்களோ அது போலதான் தேவன் நம்ம எல்லாரையுமே பாக்குற. ஒரு புல்லுக்கு ஒப்பான வாழ்க்கையை தான் நீங்கள் நானும் வாழ்கிறோம். அடுத்து பாருங்க, ரெண்டாவது பாருங்க, அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாளைக்கு 40 நாளைக்கு உங்களுக்கு தெரியாதோ உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலத்தில் தோன்றி பின்பு தோணாமல் போகிற புகையை போல இருக்கிறதே. நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும், புகையை போல நம்முடைய வாழ்க்கை, புகையை போல ஒரு ஒரு புகை தோன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு நெருப்பு, ஒரு ஃபயர் வரும்போது நம்ம பாக்குறோம்ல, அது எங்க காணாம போகுதுன்னு நமக்கு தெரியாது. காலையில தோன்றி மாலையில உதிர்ந்து போகிற அந்த மலரை போல இந்த மூன்று விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. புல்ல போல, உதிர்ந்து போகிற பூவை போல, புகையை போல. அப்போ நீங்களும் நானும் அம்மாவுடைய புகைப்படத்தை பார்க்கும்போது, இந்த வீட்டை ஒவ்வொரு தடவை நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது, நாம இங்க இருக்கிறவங்களோட எப்படி வாழ்கிறோம், எப்படி உதவியா நிக்கிறோம், எப்படி அவங்கள சந்தோஷப்படுத்துறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம இருக்கிறோம். இந்த ஆறுதல் கூட்டத்துக்கு வரும்போதெல்லாம், எத்தனை ஆறுதல் கூட்டத்துக்கு நீங்க போகும்போதெல்லாம்,
நம்மை நாம் நிதானிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனால எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பிரதரோடு பேசும்போது சாட்சியை ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வாழ்ற வாழ்க்கையை நம்ம வாழ்றோமான்றது சந்தேகம். நமக்காக வாழ்றோம், நம்முடைய சுயநலத்துக்காக வாழ்றோம், நம்மளுடைய ஆசைக்காக வாழ்றோம், அதெல்லாம் இல்லைங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. புல்லை போல ஒரு வாழ்க்கை நமக்கு, உதிர்ந்து போகிற பூவை போல நம்முடைய வாழ்க்கை, புகையை போல நம்முடைய வாழ்க்கை. அந்த கொஞ்ச காலத்துல எவ்வளவு பேருக்கு உண்மையா நன்மையா ஒரு உதவியா நம்ம இருக்கிறோம், அதைத்தான் இயேசு செஞ்சார். கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தார், அவர் ரத்தத்தை சிந்தினார், மூன்றாம் நாள்ல உயிரோடு கூட எழுந்தார். அதன் அடிப்படையில தான் தாயார அவருடைய மரணத்தை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு மரணத்திலையும் ஒரு உயிர் தெழுகிற தேவன் வைத்திருக்கிறார். தம்பி பரத்துக்கும் சரி, அவங்க தகப்பனார், அவங்களோடு பிறந்த சகோதரிங்க, சாட்சி சொன்ன சகோதரிங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு மாத்திரம் சொல்றேன், அம்மாவை உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ, கிறிஸ்துவுக்குள்ள எதெல்லாம் உங்களோட பேசினாங்களோ, உங்களுக்காக எத்தனை தடவை முட்டி போட்டிருப்பாங்க. இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பிரதர், எல்லா பாஸ்டர் எல்லாம் ஜெபம் பண்றேன்னா, ஒரு அம்மா அப்பா உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சமம் ஒரு உலகத்துல ஒண்ணுமே இருக்காது. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஜெபிக்கிறாங்க பாருங்க ஜெபம், அவங்க முழங்கால் படிட்டு உங்க பிள்ளைகளுக்காக கதறாங்க பாருங்க ஒரு ஜெபம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி நீங்க இழந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையா நிப்பார். நான் திரும்ப உங்களை பார்த்து சொல்றேன், இதை பார்க்கறவங்களை பார்த்து சொல்றேன், இருக்கும்போது உங்க தகப்பனார, உங்க தாயார, உங்க சகோதரனை, உங்க சகோதரிய, உங்க கூட பிறந்தவங்களோட நீங்க எப்படி இருக்கிறீங்க, அவங்க உங்களுக்காக கதறுகிற அந்த ஜபத்துக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கு. அதனால ஒருவருக்கு ஒருவர் புள்ள போல இருக்கிற அந்த வாழ்க்கையில, உதிர்ந்து போகிற பூவை போல இருக்கிற அந்த வாழ்க்கையில, புகையாய் போகிற இந்த வாழ்க்கையில சமாதானமா இருப்போம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருப்போம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வோம் ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த உலகத்துல வசனம் சொல்லுதுங்க, எல்லாருமே மறிக்க போறோம். ஆனா எத்தனை பேர் அம்மாவை குறித்து சொன்ன சாட்சி போல நமக்கு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில தான் நம்ம அதை உருவாக்குவோம். வாழ்க்கைய தேவன் நமக்கு உருவாக்கி தருவார். ஆனா உங்களுக்கான சாட்சியை நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கையில தான் உருவாக்க முடியும். அதனால இன்னைக்கு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுங்க. இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கண்ணை மூடுங்க. இந்த ஆறுதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன்னா, முதலாவது தாயாருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறம்மான்னு சொல்லி ஜெபிங்க. அவங்க பேர பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுச்சும்பா, நான் நம்புற ஆண்டவரே, இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு உயிர் தெழுதல் இந்த குடும்பத்துல இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் ஒரு உயிர் தெழுதல் இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கு. அந்த உயிர் தெழுதலை நாங்க பார்க்க போகிறோம். மரணம் முடிஞ்சு இயேசு திரும்பவும் எழும்போது, அப்பா தாயார் திரும்பவும் எழுப்போகிற ஒரு நாள், நீங்க நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமான்னு ஒரு சிந்தனை இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நித்திய வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா, இங்க கண்ணை மூடி இன்னொரு இடத்துல கண்ணை திறக்க போகிற ஒரு வாழ்க்கை வேணும்னா, மனதளவில் அவரை நோக்கி பாருங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க. அப்பதான் உங்க வாழ்ற வாழ்க்கையில சாட்சிகளை இன்னும் அதிக அதிகமா உங்களால உருவாக்க முடியும். இந்த ஆறுதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன்னா, உண்மையை இன்னைக்கு நமக்குள்ள செலுத்த போகிறோம். உண்மையான உறவை மதிக்க போகிறோம். அப்பா அம்மான்ற உறவை மதிக்க போகிறோம். தம்பி தங்கச்சின்ற உறவை மதிக்க போகிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரே தெருவு ஒரே ஊர்ன்ற உறவை மதிக்க போகிறோம். ஒருவேளை ஏதோ ஒரு சூழல்ல வெறுப்புணர்வோடு, கோபத்தோடு, வேற ஏதோ ஒரு சிந்தை எண்ணத்தோடு, வெறுப்போடு வாழ்ந்திருக்கலாம். அதை எல்லாத்தையும் நான் விட்டுறது ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த புகைய போல இந்த வாழ்க்கையில, உதிர்கிற பூவை போல இந்த வாழ்க்கையில, புள்ள போற இந்த வாழ்க்கையில, நான் உமக்கு சாட்சியா, உமக்கு உண்மையா நான் வாழ போறேன். ஆண்டவரே, அன்பு தாயார இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு முன்பாக வச்சிருந்தீங்கப்பா, ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்கவும் பானம் பண்ணி இந்த உலகத்துல இவ்வளவு நாள் கத்தர் வச்சிருந்தார். எஸ், நம்மளை வச்சிருக்கிறார். அவங்களை இவ்வளவு நாள் வச்சிருந்ததுக்கு நன்றி சொல்வோம்.
நம்மள வைத்திருக்கிறதுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளுகிறோம், எஸ் இனிமேல் நான் பேசுற பேச்சு வேற மாதிரி இருக்கு, நான் பழகிற பழகம் வேற மாதிரி இருக்க போது, ஒருவருக்கொருவர் உண்மையா நன்மையா செய்ய போகிறவனா நான் மாற போகிறேன். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் இந்த ஆறுதல் கூட்டத்துல, என்னை ஒரு புது மனுஷனா புது மனுஷியா என்னை மாத்தி கொள்றேன்னு சொல்லி உள்ளத்து நாளத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி, எப்பெல்லாம் இந்த குடும்பத்தை நோக்கி பாக்குறீங்களோ, தாயாரை இழந்த தன்னுடைய பாட்டி இழந்த எப்படியெல்லாம் அவங்கள இழந்து தவிக்கிறாங்களோ, அவங்களுக்காக உங்க ஜபத்துல நேர் முழங்கால் படிக்கிட்டு அவங்களுக்காக ஜெபிங்க. அதற்கான பெரிய பலன் உங்க வாழ்க்கையில தேவன் கொடுப்பார். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த குடும்பத்தை நீ கொடுத்த அதிகாரத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய பலத்த கரத்தினுடைய வல்லமை நீ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குப்பா. வாழ்கிற வாழ்க்கையை உண்மையா நன்மையா அநேகருக்கு சாட்சியா நாங்க வாழ எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.